ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆனந்தன் சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா, இருசேரி, அதாவது பூசணிக்காவும் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்து பண்ணக்கூடிய இருசேரி பார்க்க போறோம். இது வந்து நமக்கு கேரளா, நாகர்கோவில், திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸ். வாங்க, எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நம்ம இப்போ வந்து இருசேரி பண்ண போறோம். வாங்க, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. நைட்டு வெள்ளை கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு காலையில் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்க போகிறோம். இவருங்க மஞ்சள் பூசணி காய்க்கிலோ வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மஞ்சள் பூசணி தான் போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் 1 கப்பு திருவி வச்சுருக்கு. மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடணும். மிளகு மஞ்சத்தூள் உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு மிளகு, இதுக்கு வந்து மிளகு தான் மெயின். மிளகு சீரகம் தான் மெயின். ஒரு 3 பூண்டை உரித்து பல்லு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பாருங்க, கடுகு, ஒரு மிளகாய் தாளிச்சதுக்கு தேங்காய் விட்டு தான் தாளிக்கிறேன். இதுக்கு அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட போகிறேன். பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வைக்கிறேன், அதையும் போடுறேன். உங்களை தக்காளி பழம் வந்து பெருசாக கூட இருக்குதுண்ணா, நாங்கள் சின்னதாக தான் போட்டிருக்கோம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணுமே வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டு இங்கே வந்து பூசணிக்காவை ஆட் பண்ண போகிறோம். இந்த கறிக்கு வந்து மஞ்சள் பூசணி தான் யூஸ் பண்ணணும். வெள்ளை பூசணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் இல்லை, அது குழஞ்சிடும். இப்போ வேகும்போது கடலையும் அதுவும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து குழைவாயி. இல்லைவா வேறங்க, எல்லாம் ஒன்றா புரட்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணணுமா? ஆமாம், தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆ, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஆ, தண்ணி கொஞ்சம் என்ன ஆட் பண்ணணும், கொஞ்சம் போதும்ல? கொஞ்சம் போதும். எண்ணெய் பூசணிக்காய் வந்து தண்ணி தன்மை இருக்குது தான், அதுலேருந்து தண்ணி ஊறுதும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், எல்லோவாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். மசாலா ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இப்போ என்ன அரைக்கலாங்கிறத பார்ப்போம். ஜீரகம் போட்டுக்கிடுவோம். மிளகு, பூண்டு பல்லு. இவ்வளோ போட்டு முதல்ல நம்ம ஒரு வாட்டி திரிச்சிடலாம். மிக்சியில் போட்டு எல்லாம் போட்டு திரிச்சாச்சு. இனி தேங்காவும், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு திரிக்க. பாருங்க, தேங்காவும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரிச்சு அரைக்க வேண்டியதுதான். பாருங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குருகுருன்னு அரைக்கக்கூடாது. இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இது வந்து பூசணிக்காய் வந்து வெந்துட்டு ஆவி போட்டாலே பூசணிக்காய் வெந்துடும். ஆவியில் வெந்துடும். இப்போ வந்து இதில் வந்து கடலையை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலை பாருங்க, இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவில் அதில் போட போகிறோம். மிக்சியில் இருக்கிற தண்ணியை வேக பண்ணியாச்சு. பாருங்கள், தேங்காவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு கூடால நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் அவ்வளோவும் அதில் போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மிளகாத்தூள் போதும், ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக போதும். இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒன்று சேர எல்லாம் கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் வேக வைக்க வேண்டியதுதான். தேவையான தண்ணியை ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுட்டீங்களா? உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டதுனால இப்போ கம்மியாக போட்டால் போதும். கருவேப்பிலை போடுறேன். மூடி வச்சிடலாம்.
எவ்வளவு நேரம் கழிச்சு பார்க்கணும்? 5 நிமிஷம் தான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். வாவ், ரொம்ப வாசனை, மிளகோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வேற ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம இன்னொரு பவுல்ல மாத்திட்டு அதுல வந்து தாளிச்சு கொட்டிரலாம். வாங்க பவுல்ல மாத்த போறாங்க. பூசணிக்காய் வாங்கும்போது நல்ல மாவு தண்ணி நல்ல பூசணிக்காய் வாங்க. நல்ல பழுத்த பூசணிக்காய் வாங்க. பாருங்க ஊத்துறாங்க. நம்ம தாளிச்சு ரெடி பண்ண போறோம். எடுத்து வச்சிருக்க எண்ணெய் இதுல ஊத்திர வேண்டியது அவ்வளவும். தேங்காய் எண்ணெய் அப்புறமா இதுல பண்றோம். கடுகு வெடிக்குது. கூடல கருப்பு உளுந்த உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவும் போட வேண்டியது. இதில் கூடல கறிவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறாங்க. வாவ், சூப்பராக நமக்கு எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வீவர்ஸ், பாருங்கள் நம்மளோட எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் இதை அடிக்கடி பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ எரிசேரி வந்து கொண்டக்கடலையும் பூசணிக்காவும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எரிசேரி பல விதமாக பண்ணுவாங்க. அதை நான் அப்புறமா ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, டேக் கேர், பை பாய்.